Hi friends, welcome back to my channel. În acest video, la noi kitchen velegele sunt foarte easy am urcat cu ele, nerei tips and tricks am avut de share panerica. So video vas skipa numa paranga, pagarita cum unarii numai channel subscribe pana doamga maracama subscribe pani, cu de veer crede bell buttonim click pani conga. Apada numai channel vara cu ele update salatii mi nimis pana numa paca muriu. First tip eran pagla, pachamela gaia 1 month varico, epri ardi pogama vechi store pani use pani clam apting gerata, inda tips la am avut de share panerica. Pachamela gaia numa mangi de varu modul, rumba pachapa sale ne nala arcra madre irco, nala ga adre campu pagdele patingna ardi poi, anda pachamela gaia ulla அந்த கருத்து போன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆகாம 1 मंथ வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து சுத்தமா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு தடச்சு எடுத்துக்கோங்க அதுடைய காம்பு பகுதியை மட்டும் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை கிள்ளறப்போ பார்த்து கவனமா கிள்ளி எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை நீங்க ஃபுல்லா நீக்கிரணும் அப்பதான் வந்து அது கெட்டு போகாம அழுகி போகாம ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்ல காஞ்ச டிஃபன் பாக்ஸா இருக்கணும் அதுல இந்த மாதிரி போட்டுட்டு பச்சை மிளகாயை நீங்க நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சு 1 मंथ வரைக்கும் கெட்டு போகாம நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சில்வர் டிஃபன் பாக்ஸ் நல்லாவே வொர்க் அவுட் ஆகுது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம் இந்த மாதிரி அரிசி எல்லாம் நம்ம வாங்குறப்போ பைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த பையை வந்து நம்ம தூக்கி போடாம இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க அரிசி பையுடைய சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடிப்பு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சிசர் வச்சு ரெண்டு சைடு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வீடியோல உங்களுக்கு காட்டற மாதிரி ஒரு சிசர் யூஸ் பண்ணி ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இத வந்து நம்ம நிறைய விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் இத வந்து நம்ம தூக்கி தூர போட்றாம இந்த மாதிரி சேர்த்து வச்சிக்கிட்டு நீங்க வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணி வெச்சுக்கலாம் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இத ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இத வந்து நீங்க ஒரே பையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ரெண்டா கட் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து நான் ரெண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன் ரெண்டு சைடுலயும் கார்னர்ல கட் பண்ணதுக்கு அப்புறமா மிடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துறேன் இது வந்து ரெண்டு பகுதியா பிரிஞ்சிரும் இத வந்து நம்ம ரெண்டு இடத்துல கூட தனித்தனியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ஒரே இடத்துல யூஸ் பண்றதா இருந்துச்சு அப்படினா நம்ம கட் பண்ணாம அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படினு உங்களுக்கு காட்டுறேன் இத வந்து நம்ம கிச்சன்ல ஷெல்ஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரங்கள் இந்த மசாலா சாமான்கள் எல்லாம் அடுக்கி இருப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நியூஸ் பேப்பர் தான் மோஸ்ட்லி போட்டுறோம் சிங்க்க்கு நியர் பைல இருக்கிற அந்த ஷெல்ஃப்ல வந்து நம்ம அடுக்குறப்போ இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் போடாம இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம அடுக்கி வெச்சோம் அப்படினா நம்ம சிங்க்ல வந்து பாத்திரங்கள் எல்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மேல படும் சோ நியூஸ் பேப்பரா இருந்துச்சு அப்படினா சீக்கிரமா அந்த தண்ணி படபட கிழிஞ்சு போய்டும் நாலாக நம்ம அடிக்கடி மாத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரிசி பைய நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படினா அதுல தண்ணி பட்டா கூட நமக்கு கவலையே இல்ல நம்ம ஈஸியா வந்து துணி வச்சு தடச்சு எடுத்துறலாம் அதே மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதோ இல்ல வந்து வாஷ் பண்றதோ இல்ல ஈஸியா வந்து க்ளீன் பண்றதோ நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தண்ணி படாத இடங்கள்ல நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம் மல்லிப்பூல நம்ம வாங்கி கட்டி வெச்ச உடனே ஃபிரிட்ஜ்ல வச்சு நம்ம யூஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கும் நாலாக லைட்டா வந்து மஞ்சளான மாதிரி இருக்கும் அந்த மல்லிப்பூடைய கலர் வந்து மாறாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மல்லிப்பூ வந்து வாங்கி கட்டின உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே நீங்க கட்டிட்டு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி கையால நல்லா சுருட்டிட்டு ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சு 1 வீக் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட மஞ்சள் ஆகாம அப்படியே வெள்ளையாவே இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாலிதீன் கவர் பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம் கிச்சன்ல வந்து நம்ம கத்தி எல்லாம் யூஸ் பண்ண நாலாக அதுடைய பளபளப்பு தன்மை போன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல காய்கறிகள் நம்ம நிறைய கட் பண்ணிருப்போம் வாழைக்காய் வாழைத்தண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிழங்கு வகைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணிருக்கிறதுனால அந்த கத்தியுடைய கார்னர்ல அந்த சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கரைகள் வந்து படிஞ்சிருக்கும் நாலாக அதனாலேயே நமக்கு அந்த பளபளப்பு தன்மை போன மாதிரி ஆயிடும் சோ வீக்லி ஒன்ஸ் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்க கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ண லெமனுடைய அந்த தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க அதுல ஒரு பாதி லெமனுடைய தோல் தான் நான் எடுத்துர்க்கேன் அதல இந்த மாதிரி டொமேட்டோ கெட்சப் வந்து லைட்டா டிப் பண்ணிட்டு லைட்டா மேலால salt தூவிட்டு இந்த மாதிரி கத்தியில கைப்பிடி இந்த மாதிரி கார்னர்ல சைடுல எல்லாம் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கறப்போ அதுடைய கரைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரஞ்சு வந்துரும் ஈஸியா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துறலாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா கத்தி வந்து எப்பவுமே புதுசா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இத வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல புதுசு போல நல்ல பளபளன்னு இருக்குன்னு எப்படியாப்பட்ட கரையா இருந்தாலும் கண்டிப்பா போய்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க
முக்கியமாக வாழைத்தண்டு, வாழைக்காய், கீரை வகைகளெல்லாம் நம்ம கட் பண்ணுறப்போ அதோடைய கத்தியில் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அந்த கரைகள் எல்லாமே படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கத்தி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே புதுசு போல் இருக்கும். அடுத்தடுத்து நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர்லாம் வச்சு வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த கரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும், ரொம்ப க்ளீனாகிடும். இதை உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள், நல்லா புதுசு போல் ஆகிடும். கத்தியை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள், அதனுடைய கரைகள் வந்து கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ பாருங்கள் நல்லா புதுசு போல் ஆகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம், நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகிட்டாலோ இல்லை வந்து கரண்ட் ஏதாவது போயிட்டாலோ ரொம்ப நேரத்துக்கு பால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலை வந்து உடனே எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டி கடாய் எடுத்திருக்கேன், 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு இது எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூட 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பழமான தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பருப்பு கீரை நான் ஆட் பண்ண போகிறேன். பருப்பு கீரையை நல்லா வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்துக்கு 1 முறையாவது கீரைகள் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ வயிற்றுப்புண் இருந்தாலும் அது ஆத்திரும். இது கூடவே 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க, அதை இது கூட சேர்த்துட்டு வேக வைக்கிறப்போ நல்லா வெந்து வந்துடும். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கு மட்டும் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா வந்து 1 திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது சாதத்து கூட போட்டு நீங்கள் பரட்டி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஏதாவது 1 கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வயிற்று புண்ணை ஆற்றும், அதே மாதிரி கீரையோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்போ உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியை தரும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸாக இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். 1000 பேருக்கு நீங்கள் சமைச்சா கூட உங்களுடைய கேஸ் அடுப்பை நீங்கள் தொடக்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க இது. சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு அதிகமான அளவில் கெஸ்ட்டுங்க வந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னாலோ அதிகமான அளவில் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம சமைக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அடுப்பில் சிந்தி ரொம்பவே அழுக்கு படிஞ்சிருக்கும். நம்ம வறுக்கிறது பொறிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே சிந்தி அந்த கேஸ் அடுப்பு பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும், அது துடைக்கிறது நமக்கு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வேலை ரொம்பவே மிச்சமாகவும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அதிகமான அளவில் சமைக்கிற டைம்லையோ இல்லை நீங்கள் நார்மலாகவே கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் ஷீட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும், ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது, நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். உங்களோட கேஸ் அடுப்புக்கு ஏற்ற போல் அந்த அளவுக்கு ஏற்ற போல் நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 சைடுமே கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கரெக்டாக அந்த பர்னர் சைடில் மட்டும் கையை வச்சு லைட்டாக வந்து நீங்கள் அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பர்னருடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து ஃபிட் ஆகிடும். 3 சைட்லையுமே பர்னர் சைடில் வச்சு நான் அந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி நம்ம ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பர்னர் சைடை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 3 தீமே நான் மார்க் பண்ணிட்டேன், இப்போ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ பர்னர் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வேலைகளை பாதிக்கு பாதி குறைச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மேலே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் கொஞ்சமாக கவர் வச்சு இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கையால் அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்வில் நல்லா வந்து ஒட்டிக்கும், நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் அடுப்பை பற்ற வைக்கலாமா, அது சேஃப் தானா அப்படிங்கிறது. அதுக்காகவே இந்த வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு பக்கம் நான் சாதம் வந்து வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ தாராளமாக இந்த பேப்பரை வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி பயம் இல்லாமல் சமைக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற எல்லாமே வந்து சிந்துறது செதறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு படியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து துடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு துடைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கவர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுடைய டெய்லி லைஃப்க்கு உங்களுடைய கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் எதை ட்ரை பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.